வணக்கம். பணம் சம்பாதிக்கிறது நம்ம எல்லாருனுடைய அத்தியாவசியமான தேவைகளாக இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எல்லாருமே நம்மளுடைய சாப்பாடுக்காகவும் நம்மளுடைய சாதாரண வாழ்க்கைக்காக சிலர் வந்து போராடுறாங்க, சிலர் வந்து ஆடம்பர வாழ்க்கைக்காக நிறைய 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 பொருட்களை சேர்க்கணுங்கிறக்காக போராடுறாங்க. ஸோ எது எப்படியா இருந்தாலும் அதில் ஒரு நேர்மை இருந்தால் தான் அதில் ஒரு சந்தோஷமும் மன திருப்தியும் நம்ம சந்ததிகளுக்கான ஒரு மன நிறைவும் இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு மனசில் எடுத்துக்கணும். ஏன்னா சில நான் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், ஒரு பெண் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, ஒரு டிக்டாக்கர் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்கன்றதை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனால சில தவறான செயல்கள் தவறான வாழ்க்கை முறைக்கு கூட அவங்க ஆட்படுத்தப்பட்டதாகவும் அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா அதை வந்து நான் தவறு அவங்களுடைய அந்த ஆங்கர் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ செய்யக்கூடிய தவறுகள் தவறு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வாழ நினைத்தால் வாழலாம் அப்படின்னு ஒரு வரிகள் நமக்கு முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. நிறைய நிறைய வாய்ப்புகள் நம்மளை சுற்றி இருக்குங்கிறத முதல்ல நம்ம கண்ணை திறந்து பார்க்கணும். நமக்கான வேலைகள் நிறைய இருக்குது, டக்குன்னு எதுவுமே மேலே வந்துட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு படிநிலையாக தான் நம்ம முன்னேற முடியுங்கிறத மனசில் எடுத்துக்கணும். ஸோ என்ன வேலைனாலும் நியாயமாக சம்பாதிக்கக்கூடிய உடல் உழைப்பு இருக்கக்கூடிய கடினமான வேலையாக இருந்தாலும் அதை நம்ம செய்ய தயங்கக்கூடாது. தொடர்ந்து அந்த வேலைகளை செய்யும்போது கண்டிப்பாக அதில் நம்ம முன்னுக்கு வரலாங்கிறத மனசில் வச்சுக்கணும்.